நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டார் அவர்கள் ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாட்டினுடைய இந்த நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழல் காரணமாக உடனடியாக தேர்தலுக்கு செல்லாமல் 2 ஆண்டுகள் தேர்தல்களை பிற்போடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அந்த கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். நாங்கள் இன்று மட்டுமல்ல, கடந்த 2022 ஆண்டிலே நாட்டு மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தாங்கள் ராஜபக்சேக்களுக்கு வழங்கிய ஆணையை வாபஸ் பெற்று வீதிகளிலே இறங்கி போராடி அவர்களை பதவியிலிருந்து அகற்றிய நாளிலிருந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த மஹிந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு தான் அந்த ஆணை கிடைத்திருந்தது. அவர் அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட்டதோடு அந்த மக்களால் வழங்கப்பட்ட ஆணை வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும், ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதும், ஏனைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த நிலைப்பாடுகளை மிக தெளிவாக வலியுறுத்தியே வந்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து தாங்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்ற போர்வையிலே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இப்பொழுது தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும், சிங்கள மக்களால், தமிழ் மக்களால், முஸ்லீம் மக்களால் ஒட்டுமொத்தமாக குப்பை கூடைக்குள் தூக்கி வீசப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. வந்து எல்லோருக்கும் தெரியும், கடந்த 20ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி 1 ஆசனத்தை கூட பெறவில்லை. அவர்கள் முற்று முழுதாக ஆசனங்களை இழந்திருந்தார்கள். அந்த கட்சிக்கு கிடைத்த 1 ஆசனத்தை, 1 தேசியப்பட்டியல் ஆசனத்தை வைத்து கொண்டு தான் 2 ஆண்டு கழித்து ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தார். இவ்வாறு நுழைந்து அவர் ஜனாதிபதியாக வந்தது என்பது கூட அவர் இந்திய மேற்கினுடைய முகவராக செயல்படுவதற்கு தயாராக இருந்த சூழலிலே தான் இவருக்கு இந்த பிரதமர் பதவியோ அல்லது ஜனாதிபதி பதவியோ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புறச்சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. வந்து அவ்வாறு அந்த பதவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு செல்வாக்கிழந்து நாட்டு மக்களால், குறிப்பாக தன்னுடைய சொந்த சிங்கள மக்களாலேயே தூக்கி குப்பை கூடைக்குள் வீசப்பட்டிருக்கிற நிலைமையிலே சரிந்து போயிருக்கிற தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த காலப்பகுதியை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒருபுறத்திலே கட்சியை மீள கட்டி எழுப்புவது, ரெண்டாவது இந்த இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு வந்து பல்வேறுபட்ட அமைச்சுக்கள், வெளிநாட்டு அமைச்சுக்கள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் மட்டத்திலே வந்து பல்வேறுபட்ட திணைக்களங்கள் மட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களுக்கு பல பல பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பதவிகளில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்போ ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். அத்தோடு அவர்கள் அனைவருமே அந்த பதவிகளையும் சுகங்களையும் இழக்க வேண்டியிருக்கும். ஆகவே தங்களுடைய அந்த பதவி சுகங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், அதே நேரத்திலே செல்வாக்கிழந்து போயிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியை தூக்கி நிறுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பதவிக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் மட்டுமே வந்து அவர்கள் இந்த 2 ஆண்டு கால அவகாசத்தை கேட்கின்றார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சிக்கும், ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கோடு தொங்கிக் கொண்டு இந்த பதவி சுகங்களை அனுபவிப்பவர்களுக்கு இந்த பதவிகள் சுகங்கள் ஒருபுறம் நன்மையாக கிடைக்கின்ற பொழுது, மறுபுறத்திலே சர்வதேச தரப்பு இதிலே வாய்மூடி மௌனமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளாக சித்தரித்து அவருக்கான முழு உதவிகளையும் செய்து கொண்டிருப்பதற்குரிய பிரதானமான காரணம், இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு இலங்கையிலே தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இவர் முழு அளவிலே உதவி செய்கின்றார். நாட்டினுடைய சொத்துக்களை இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு விற்பனை செய்து அல்லது குத்தகைக்கு வழங்கி அவர்கள் இந்த தீவுக்குள்ளே வந்து முழு ஆதிக்கம் செலுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரே காரணத்திற்கு அவர் தொடர்ந்து இந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த தரப்பும் வந்து தங்களால் வெளியில் இருந்து கொடுக்கக்கூடிய சகல உதவிகளையும் கொடுத்து
கொடுத்து அவரே அந்த பதவியிலிருந்து தக்க வைக்கின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாட்டு மக்களுடைய நன்மை கருதி எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல. அது இந்த முடிவை பேரினவாதிகள் எடுக்கின்ற பொழுது இப்பொழுது விக்னேஸ்வரனும் வந்து அந்த முடிவு வரவேற்கத்தக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய நலன்களை அடகு வைத்துத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருப்பவர். தமிழ் தேசியம் பேசி தமிழ் மக்கள் பேரவைக்குள் எங்களையும் ஏமாற்றி தமிழ் மக்கள் பேரவைக்குள் தலைவராக வந்தவர். தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்த பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தில் தீர்வு திட்ட வரைவிலே அந்த தேசம் இறமை போன்ற வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டிருந்த பொழுது அது நீக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நின்றவர். ஆனாலும் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிலே உறுதியாக நின்று அது நீக்கப்பட்டால் வெளியேறுவோம் என்று சொல்லி நெருக்கடி கொடுத்த காரணத்தினாலே வாலை சுருட்டி கொண்டிருந்தவர். இருந்தாலும் அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனுடைய இறுதி வடிவம் 2016 ஏப்ரல் மாதம் 10 பேரவையினால் அங்கீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தனக்கு அதிலே உடன்பாடில்லை, ஏனையவர்கள் விரும்பினால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அதிலிருந்து நழுவியவர். பெரும்பான்மை முடிவோடு அங்கீகரிக்கப்பட்ட பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு சென்று அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு உருவாகின்ற சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது வந்து அதிலும் சாட்டுப்போக்குகளை சொல்லி அதிலிருந்து நழுவிக்கொண்டவர். அதற்கு பிற்பாடு சமகாலத்தில் இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்துக்கு முரணாக மாகாண சபையிலே ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து கொண்டு போய் அரசாங்கத்திடம் கொடுத்து இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஒரு வெற்றி பெறுதாக்குகின்ற செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த ஒருவர். அதற்கு பிற்பாடு 2018 உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது பேரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து உரணியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பேரவையினர் எடுத்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த நிலைப்பாட்டை வரவேற்ற எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேரவைக்குள் இருந்த அரசியல் கட்சிகளும் பேரவையினரும் சேர்ந்து ஒரு பொது சின்னம் ஒன்றை எடுத்து பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து ரணில் மைத்திரி அரசால் தயாரிக்கப்பட்ட 2016 ரணில் மைத்திரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சதி கும்பலால் தயாரிக்கப்பட்ட புதிய நாட்டுக்கான புதிய அரசியல் ஜாப்பு வரைவு ஏக்கிய ராஜ்ய அடிப்படையிலானது, அதை நிராகரித்து பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்திற்கான ஒரு மக்கள் ஆணையை கோருகின்ற வகையிலே ஒரு அணியை நிறுத்தி போட்டியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த பொழுது சடுதியாக குத்துக்கரணம் அடித்து அவர் பின்வாங்கி சென்று சொல்லிக் கொண்டார். பேரவை அரசியலில் ஈடுபடாது என்று சொல்லி ஒரு நெறித்தனமாக அதிலிருந்து பின்வாங்கி சுரேஷ் பிரேமச்சந்திரனை வைத்து குழப்பி அதுக்குள்ளே கட்சி பிரச்சனை சின்ன பிரச்சனை என்று சொல்லி அதை திசை திருப்பி விட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு 2018 October 23 அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று பெரியோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்விலே அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லது பேரவையினருக்கு தெரியாமல் இரகசியமான முறையிலே அவர் அந்த இடத்திலே தமிழ் மக்கள் பேரவை அந்த கூட்டத்திலே வைத்து அந்த கூட்டத்தில் வைத்து ஒரு கட்சியை உருவாக்கினார். தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற ஒரு கட்சியை அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார். அதிலே உலகத்திலே அதிசயம் ஒன்றை அவர் நிகழ்த்தியிருந்தார். என்ன சொல்லி சொன்னால் அவர் ஒரு நீதியரசர், 5 மாகாண சபையிலே முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே 65 இன விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த இனத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் அல்லது முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட ஒருவர். அவர் தொடர்ந்து அந்த தேசிய விடுதலையை முன்கொண்டு செல்வதற்காக அந்த கட்சியை ஆரம்பிப்பதாக சொல்லிக்கொண்டு அதிலே அறிவித்த விடயம் கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று. உலகத்திலே ஒரு நீதியரசர் அல்லது ஒரு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று சில்லறை மொத்த வியாபார அடிப்படையிலே வந்து அறிவிப்பு செய்தது என்று சொன்னால் அது அந்த இடத்திலே தான் இவருடைய கட்சிக்கு தான் அந்த இது நடைபெற்றிருந்தது. வந்து அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை நேர்மையற்ற ஒருவர் தான் விக்னேஸ்வரன். அவர் பாராளுமன்றத்திற்கு வந்த பிற்பாடு அவருடைய முகங்கள் நன்றாக அம்பலப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தன் தலைமையிலான அந்த சதி கும்பலோடு சேர்ந்து 13 திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி மோடிக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது வந்து அதிலும் கையொப்பமிட்ட ஒருவர் தான். ஒட்டி ஆட்சிக்குள் 13 திருத்தச் சட்டம் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
அவர்களுடைய ஒரே கவலை எல்லாம் வந்து இலங்கை இந்தியாவினுடைய நலன்களையும் அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய நலன்களையும் பேணுவதாக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர, இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றோ, அல்லது இந்த நாட்டிலே ஒரு உற்பத்தி சார் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றோ, இனப்பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வெறும் மாறாக வந்து இது இவர்களுக்கான இந்த தரப்புகளுக்கான ஒரு அவர்களுடைய நலனை பேணுகின்ற ஒரு அரசாக இருந்தால் போதும், அதனை செய்யக்கூடியவராக ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தலை பிற்போட்டு இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவரை இன்னொரு 2 ஆண்டு காலம் இந்த பதவியிலே தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. விக்னேஸ்வரன் இந்தியாவினுடைய எடுபிடி 13 அவர் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வருகின்ற பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2015 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இனநல்லிணக்கம் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற விதமாக நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்கப் போகிறார்கள். அந்த அரசியல் ஜாப்பை ஒட்டியாட்சியாகவும் அதே நேரம் இந்த 13ஆம் திருத்தச்சட்டத்தை அடிப்படையாக கொண்டதையே தீர்வாகவும் வலியுறுத்தி அவர்கள் அந்த அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறார்கள். அதற்கு இடமளிக்கக்கூடாது. நாங்கள் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஷ்டி யாப்பை தயாரித்து நாங்கள் ஒரு தயாரிக்கப்படுவதற்கான ஒரு அழுத்தமாக நாங்கள் இந்த பேரவை ஊடாக வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்திருந்தவர் வந்து. ஆனால் வந்த பிற்பாடு நான் முன்னர் சொன்ன விதமாக அந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை குழப்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து அது பயனற்று போன நிலையிலே தன்னை ஒரு நேர்மையான தேசியவாதியாகவே வீடம் போட்டுக்கொண்டு 20ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிற்பாடு நாடாளுமன்றத்துக்கு சென்ற நாளில் இருந்து அவர் 13ஆம் திருத்தச்சட்டத்தை தான் தீர்வாக வலியுறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தியது இந்தியாவினுடைய கட்டளை தான். 2009 மே 21ஆம் தேதி இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணனும் வெளிவார செயலாளர் சிவசங்கர் மேனனும் கொழும்புக்கு வந்து கூட்டமைப்பு தலைவர்களுக்கிட்ட கட்டளையின் பிரகாரம் 13ஆம் திருத்தச்சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். அதை எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் அன்று அதை நிராகரித்திருந்தார். அதற்கு பிற்பாடு கூட்டமைப்பினுடைய போக்கு அதே பாணியிலே தான் இருந்தது. ஆனால் 15ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் 15ஆம் ஆண்டு இறுதிப்பகுதியிலே தான் இந்த நிலைப்பாட்டோடு இல்லை என்பது போன்று காட்டி தமிழ் மக்கள் பேரவைக்குள் வந்து கஜேந்திரகுமாரையும் உள்ளடக்கி தமிழ் மக்கள் பேரவையினுடைய தலைமைத்துவத்தை தான் கைப்பற்றி கொண்டு அதே எட்டியாட்சி பாதையில் கொண்டு செல்ல முற்பட்ட பொழுதுதான் பின்னர் நாங்கள் பேரவையில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் 20ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு அவருடைய முழு செயல்பாடும் ஒட்டியாட்சிக்குள் 13 ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கிறது. இது இந்தியாவினுடைய கட்டளைப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் அதற்கு முன்னதாக அந்த 17ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நானும் கட்சியினுடைய சில உறுப்பினர்களும் சென்று சந்தித்த பொழுது அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார், உங்களை இந்தியா உங்களுடைய நிலைப்பாடுகளை இந்தியா விரும்புகிறது இல்லையே, ஏன் என்ற கேள்வியை கூட எங்களிடம் கேட்டிருந்தார். அவர் இந்தியா காலால் இடுகின்ற கட்டளையை தலையால் நிறைவேற்றுகின்றவர் தான் விக்னேஸ்வரர். ஆகவே அவர் என்னை பொறுத்தவரையிலே வந்து அவர் இந்தியாவை பிடிகொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்தியாவுடைய உண்மையான நிகழ்ச்சிகளை எங்களுடைய தமிழ் அரசியலை இந்தியா பலிக்கடாவாக்கி தன்னுடைய நலன்களை நிறைவேற்ற முற்படுகிறது என்கின்ற அந்த உண்மையை மக்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார் வந்து இந்தியா இதற்கு பின்னால் இல்லை என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாக அந்த தேவை என்பது வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கிறது வந்து, அதாவது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய மனநிலை வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதாக இல்லை. ஆகவே வாக்குச்சாவடிகளுக்கு மக்களை செல்வதற்கு தயார்படுத்துவதாக இருந்தால் இந்த வேட்பாளர்கள் கூட்டமைப்பினர் மக்கள் மத்தியிலே போய் நின்று ஒரு ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது இந்த ஒரு தேர்தலிலும் வாக்களிக்குமாறு மக்களை கோர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அப்படி மக்கள் வெறுப்படைந்திருக்கிற ஒரு நிலைமையிலே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த அரசு மாற்றிவிட்டது, இவர்கள் எல்லாம் சரிவர மாட்டார்கள், நாங்கள் ஒரு ஏதோ நாங்கள் எல்லாரும் ஒரு உறுதியாக ஒற்றுமையாக ஒரு முடிவெடுத்து விட்டோம், எங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினால் சர்வதேசமும் எங்களுக்கு ஒன்றை தந்துவிடும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை மக்களுக்கு காட்டி மக்களை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த பொது வேட்பாளர் நிச்சயமாக தேர்தல் அப்படி ஒருவர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் அவர் தேர்தல் பரப்புரைகள் முடிவடைகின்ற 72 மணித்தியாலத்துக்கு முன்னதாக அவர் அறிவிக்கக்கூடும், நாங்கள் ஒரு பிரதான வேட்பாளரோடு நாங்கள் ஒரு இணக்கத்துக்கு வந்துவிட்டோம், அவர் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார், ஆகவே நீங்கள் இந்த அந்த பிரதான வேட்பாளருக்கே வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடும்.
சொல்லி தாங்கள் விலகுவதாக சொல்லக்கூடும். அல்லது இரண்டாவது விருப்பு வாக்கை அந்த குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லி அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடும். ஒருபொழுதும் இவர்களுடைய இன்னுமொரு குறிக்கோள் தமிழர்கள் விரக்தியடைந்து வெறுப்படைந்து தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற ஒரு அணுகுமுறைக்கு வந்துவிடக்கூடாது. அது தமிழர்களுடைய பேரம் பேசும் சக்தியை தமிழர்களுக்கு உணர்த்திவிடும். ஆகவே அப்படி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக இவர்கள் இந்த புது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கையிலெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்திய மேற்குலகம் முழுமையாக நிற்கிறது. இதை மறைப்பதற்காக விக்னேஸ்வரன் வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லுகிறார். விக்னேஸ்வரன் முழு 2020 நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாடு அவர் முழுமையாக இந்த அரசோடு ஒத்துழைத்து தான் செயல்படுகின்றார். அது பொறுப்புக்கூறல் விவகாரமாக இருந்தால் ஜெனிவாவுக்குள் கொண்டுவரப்படுகிற உள்ளக விசாரணை தீர்மானத்தை அவர் ஆதரித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே வந்து ஒட்டியாட்சிக்குள் 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் முன்வந்து மோடிக்கு கையொப்பமிட்டு அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்திலே 2016-18 இறுதிக்கும் இடையிலே ரணில் மைத்ரி கூட்டமைப்பு சதிக்கும்பல் தயாரித்த ஏகிய ராஜ்ய வரைவையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து அவருக்கும் ரணிலுக்கு அல்லது இந்த அரசாங்கத்திற்கும் இடையிலே எந்த இடைவெளிகளும் இருப்பதற்கான நியாயங்கள் இல்லை. அவர் இந்த இன்று பொருளாதார நெருக்கடி சூழலிலே வந்து IMF-இடமும் சீனிய சர்வதேச தரப்புகளிடமிருந்தும் நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் கூப்பிடுவதற்கு முன்னதாகவே சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது போன்ற தோற்றப்பாட்டை காட்டி ரணில் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் இனத்திய பிரச்சினையை தீர்ப்பதற்கும் அவர் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாக காட்டி அந்த அவர்களை பலப்படுத்துகின்ற இந்தியாவினுடைய முகவராக இருக்கிற ரணிலை பலப்படுத்துகின்ற செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்று இந்திய மேற்கு தரப்புக்கு ரணிலை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வந்து ரணில் விக்ரமசிங்கா இங்கே வருகின்ற பொழுது தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார நிகழ்ப்பை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்காவுக்கு செங்கம்பளம் பிரித்து தமிழினத்துக்கு ஒரு பாரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். சுமந்திரனை பொறுத்தவரையிலும் சுமந்திரனும் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து செயல்படுகின்ற ஒருவர். அவரும் இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்கள் அடிப்படையிலே இந்திய மேற்கு தரப்பு இலங்கையிலே யார் ஆட்சிக்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த தரப்பை பலப்படுத்துவதற்கு தன்னுடைய அனைத்து விதமான பங்களிப்பையும் கடந்த காலத்திலும் செய்திருக்கிற ஒருவர். இப்பொழுதும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வந்து அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேரடியாக அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு அடிப்படையில் அவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை அவர்கள் ஒரு அணியாக இருந்து கொண்டு பிரிந்திருப்பது போன்று அவர்கள் காட்டி பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகின்றார்கள். அதிலே நேரடியாக சுமந்திரன் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற ஒரு போக்கை அவர் எடுக்கக்கூடும். எங்களை பொறுத்தவரையிலே வந்து அவர் இந்திய மேற்கினுடைய ஒரு முகவர். இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக வந்து அவர் வெளிப்படையாகவே செயல்படக்கூடிய ஒருவர். இன்று ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு மிகப்பெரும் துரோகங்களை இழைத்திருக்கிற ஒரு சூழலிலே 2005 சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு சமாதான உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்களை ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றியிருக்காத ஒரு சூழலிலே பேச்சுவார்த்தை மேசையிலே விடுதலை புலிகள் உட்கார்ந்திருந்த நேரத்திலே வந்து கருணாவை பிரித்து கருணாவுக்கு வந்து ஒரு பொய் நம்பிக்கையை கொடுத்து உனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் உனக்கும் ஒரு அந்தஸ்து தரப்படும், நீயும் ஒரு தரப்பாக உன்னையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சர்வதேச சதிகாரன் எரிக் சொல்லேமோடு சேர்ந்து கருணாவுக்கு கொடுத்து அந்த கருணாவை அமைப்பில் இருந்து பிரித்து போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தியவர். சர்வதேச விலைப்பின்னலை உருவாக்கி சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான சூழலை உருவாக்கியவர். சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய செயல்பாட்டாளர்களை கைது செய்து விடுதலை புலிகளை ஒரு பெரலைஸ்ட் ஆக்குவதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்து ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்க. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே வந்து 2005 தேர்தல் வருகின்ற பொழுது அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று இந்திய மேற்கு தரப்புகள் கோரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொன்ன விடயம் விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரவு விடுதலை புலிகளிடம் வழங்கப்படும் என்ற வெளிப்படையான அறிவித்தலை தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக அவரால் முன்வைக்க முடியுமாக இருந்தால் அதை பற்றி பரிசீலிக்க முடியுமே தவிர இல்லையென்று சொல்லி சொன்னால் ஒருபொழுதும் வந்து ஆதரிக்க முடியாது. ஏனென்றால் இதில் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க முடியாது என்றால் ரணிலினதும் ராஜபக்சவினதும் தேர்தல் விஞ்ஞாபனம் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு ஒட்டியாட்சி என்பதாகத்தான் இருந்தது. அவ்வாறான ஒரு விஞ்ஞாபனத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தோம். ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தான் அந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுத்திருந்தது. அந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழீழ விடுதலை புலிகளும் கூட்டாக வெளியிட்ட கோரிக்கையின் அடிப்படையிலே தான் தமிழ் மக்கள் வந்து அந்த தேர்தலை பகிஷ்கரித்திருந்தார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க தமிழ் சமூகத்திற்கு விரோதமானவர், தமிழ் மக்களுக்காக இதையும் செய்வதற்கு தயாராக இல்லை, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க காலத்தை இழுத்தடித்து போரிலே களத்திலே வந்து மேலோங்கி நின்ற விடுதலை புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்தி தோல்வியடைந்து சோர்வடைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தை கட்டியெழுப்பி ஆளணியை பெருக்கி ஆயுத பலத்தை பெருக்கி சர்வதேச ஆதரவை தன்பக்கம் எடுத்து விடுதலை புலிகள் அளிப்பதற்கான ஒரு தளத்தை போட்டுக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய உண்மை முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேச விரோதி சுமந்திரனும் இந்த
தேசவிரோத தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த தேசவிரோதி டாக்டர் விக்னேஸ்வரனும் விடுதலை புலிகள் மக்களை வந்து வெலக்கட்டாயமாக மறைத்துதான் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். வந்து எங்களை பொறுத்தவரையிலே அன்று நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவன். நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விடுதலை புலிகளும் கூட்டாக அந்த தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரியிருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் மக்கள் வந்து அந்த பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது உண்மை. ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களுக்கு எதுவும் செய்யப்போவதில்லை. இந்த ரணில் விக்ரமசிங்கே இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருந்து கொண்டு அவர் அந்த ஜனாதிபதியாக வந்து இந்திய மேற்கே இன்று அமெரிக்கா இப்படி இஸ்ரேலோடு சேர்ந்து பாலஸ்தீனத்தில் ஒரு போரை பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை காசாவிலே நடத்தியதோ அதே போன்ற ஒரு போரை தான் இங்கே ரணில் விக்ரமசிங்கே எங்களுக்கு எதிராக செய்திருப்பார். அது எந்த ஒரு கணக்கிலும் வந்திருக்கா. இங்கே அப்படியொரு மக்கள் கொல்லப்படவும் இல்லை. அது முழுக்க முழுக்க வந்து ஒரு தமிழர்களை மீட்கிற ஒரு போராகவே அது காட்டப்பட்டிருக்கும். கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டிருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி. இந்த உண்மை நிகழ்ச்சிகளை மறைத்து இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளின் எட்டுப்பிடி முகவராக இருக்கிற ரணிலுக்கு வெள்ளை அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான சதியாகத்தான் சுமந்திரன் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஆகவே தமிழ் மக்கள் சுமந்திரன் தொடர்பாக ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான தெளிவு இருக்கிறது. தமிழ் மக்கள் வந்து இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். என்னை பொறுத்தவரையிலே இன்று 2015-2019 போருக்கு பிற்பாடு மக்கள் தன்னெழுச்சியாக ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகளாக இருப்பது ஒன்று மாவீரர் நாள் நிகழ்வு, இரண்டாவது முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு நினைவேந்தல் நிகழ்வு. இந்த நிகழ்விலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை கடந்த 15 வருடங்களாக ஒரு குழு செய்து கொண்டு வருகிறது. அந்த குழுவோடு நாங்களும் ஒத்துழைத்து செயற்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த குழுவிடம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்த நினைவேந்தல் நாளிலே அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது என்பது 87ஆம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு இனப்பிரச்சினை தீர்வென்ற பேரில் இந்த 13ஆம் திருத்தச்சட்டம் ஊடாக கொண்டுவரப்பட இருக்கின்ற விடயங்களை எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் விரிவிக்கப்பட்ட பொழுது ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தலைவர் பிரபாகரன் உறுதியாக நின்ற இடத்திலே அவர்கள் மீது ஒரு யுத்தத்தை திணித்து அவர்களை அழித்து விட்டு அல்லது அடிபணிய வைத்து 13ஆம் திருத்தச்சட்டம் ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகத்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ஒட்டியாட்சியையும் 13ஆம் திருத்தச்சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அடிபணிய வைப்பதற்கு அல்லது அழித்து விட்டு திணிப்பதற்கு எடுக்க ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் 2009 மே 18 தான் முடிவடைந்தது. இப்போ 2009 மே 18 வரை இத்தனை 100,000 மக்களும் வந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்றார்கள் என்றால் ஒட்டியாட்சிக்கு எதிராகவும் 13ஆம் திருத்தச்சட்டத்துக்கும் எதிராகத்தான் சென்றார்கள். ஆகவே அந்த விடயம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இனஅழிப்பு நினைவேந்தல்களிலே ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த முனைவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவிடம் கடந்த 6-7 வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. ஆனால் அவர்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதிலே நாங்கள் விரக்தி அடைந்த நிலையிலே தான் கடந்த 22ஆம் ஆண்டிலே நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டி அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினரையும் வருமாறு கேட்டு அந்த கூட்டத்தை கூட்டியதனுடைய நோக்கமே வந்து என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த பிரகடனத்திலே வந்து நினைவேந்தல் நடக்கிற பொழுது வந்து அந்த பிரகடனத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை. ஆகவே அதற்குள் முடக்கப்பட்டிருக்கிற விடயம் ஐநா செயலாளர் நாயகத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் அதிலே ஆணித்தரமாக அந்த தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதும் பொறுப்புக்கூறல் இனநல்லிணக்கம் தொடர்பாக வந்து மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திலே தொடர்ச்சியாக 13ஆம் திருத்தச்சட்டமும் மாகாணசபை தேர்தல்கள் தான் பற்றி தான் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே வந்து ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு ஒட்டியாட்சிக்கு எதிராகத்தான் முள்ளிவாய்க்கால் வரை இந்த மக்கள் வந்து உலக உயிர்த்தியாகங்களையும் செய்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு அதை நிராகரித்து தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது வந்து. ஆனால் அந்த 22ஆம் ஆண்டு நாங்கள் கூட்டிய கூட 23ஆம் ஆண்டு நாங்கள் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து அவர்கள் வரவில்லை. அவர்கள் மறைந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வேலன் சுவாமி தலைமையிலும் மட்டக்களப்பிலே சீலன் என்பவருடைய தலைமையிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மாவட்டத்திற்கு 5 பேர் என்ற அடிப்படையிலே வந்து ஒரு அணி பஸ்ஸிலே அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னால் ஒரு ஊடகம் நின்றிருந்தது. அந்த அணி அங்கே வந்து அவர்கள் நின்று கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு வந்து வெறுமனே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நபர்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறது. 8 மாவட்டங்களையும் பரவலாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஆகவே 8 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய
கூடியதாக அமைக்கப்பட வேண்டும். இன்று ஏற்பாட்டுக் குழுவை சார்ந்தவர்கள் யாரும் பெறாதபடியால் நாங்கள் கூட்டத்தை கூட்டிய நாங்கள் அந்த இடத்திலே வைத்து ஒரு தற்காலிக கமிட்டியை அமைக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்வதற்கான தற்காலிக கமிட்டியை அமைக்க வேண்டும். அதிலே இந்த 8 மாவட்டங்களைச் சேர்ந்து வந்திருந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை 5 பேராக அதிலே உள்ளடக்கி அந்த கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியதனுடைய நோக்கம் இந்த ஏற்பாட்டு குழுவில் சீர்திருத்தங்களை செய்வது அல்ல, அல்லது ஒரு புதிய குழுவை உருவாக்குவது அல்ல, அதுவும் அல்ல எங்களோட நோக்கம். எங்களுடைய நோக்கம் அந்த ஏற்பாட்டு குழு வலியுறுத்த வேண்டிய பிரகடனத்திலே வலியுறுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு இடித்துரைப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் அதை செய்யப்போவதில்லை என்று சொல்லுவாங்க. அந்த இடத்திலே வந்து அவர்கள் தயார்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருந்த சில அம்மாக்களை கொண்டு எங்களுக்கு எதிராக கடுமையான கேவலமான வார்த்தைகள் மூலமாக அவதூறுகளை பரப்பி அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி வீடியோ பதிவு செய்து அதை புலம்பெயர் தேசம் எங்கும் வந்து அதை பகிர்ந்திருந்தது. அதிலே மாங்குளத்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஊடகவியலாளர், அவர்தான் முக்கியமாக அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்களை அங்கங்கே மூளைக்கு மூளை கூட்டிக் கொண்டு வச்சு அவர்கள்ட்ட இருந்து கதையை சொல்லி இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கருத்துக்களை எடுத்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு பொய்ப்பரப்பு என்ற வந்து அவர்கள் செய்திருந்தவர்கள் வந்து. அப்போ இது இப்படி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நாங்கள் கூட்டத்தை கூட்டினது என்னத்துக்கு? இந்த தீர்மானத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் பெற வேணும் என்று சொல்கிறதுக்கு வந்து. ஆனால் அவர்கள் அதை கருத்தெடுக்க தயாரில்லை. இந்த ஆண்டு 15வது ஆண்டு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த இடத்திற்கு வருகிறார். இந்த சர்வதேச மன்னிப்பு சபைக்கும் ஒரு காத்திரமான பங்கு இருக்கிறது வந்து இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக வந்து ஏதாவது நடக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வந்து சர்வதேச அளவிலேயே கொடுக்குறதில் வந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது வந்து. அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 50,000-75,000 பேர் அந்த இடத்துக்கு வந்து திரழுகிறார்கள். ஏற்பாட்டு குழுவின் அழைப்பின் பேரில் தான் அங்கே போகிறார்கள் வந்து. அந்தளவு மக்களுக்கும் சாட்சியாக வைத்துக்கொண்டு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சிங்கள பேரினவாதம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 75 வருடமாக பேரினவாதம் தான் எங்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை செய்து கொண்டு வந்திருக்குது வந்து, அழிவுகளை செய்து கொண்டு வந்திருக்க. சிங்கள தேசியவாதம் தவறல்ல, சிங்கள பேரினவாதம் சிங்கள இனவாதம் தான் தவறு. அதிலே தேசியவாதம் என்று தான் பாவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர பேரினவாதம் என்றோ இனவாதம் என்ற சொல்லு பயன்படுத்தப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம், அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று வேண்டும் என்பது தான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்கள் போன்ற நேர்மையான அரசியல் தரப்புகளதும் கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை திட்டமிட்டே வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் 2012 இன்று வரை பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லை. அதனை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியே எடுத்து அதை பாதுகாப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வலியுறுத்தப்படவில்லை. மனித உரிமைகள் பேரவைக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை, அது முடக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் சொல்கிறோம் அதற்குள் பொறுப்புக்குறலை வைத்திருக்க வேண்டாம், அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கை அங்கே திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே 13 திருத்த சட்டம் மாகாண சபைகள் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிற ஒரு இடத்திலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முள்ளிவாய்க்கால் வரை வந்து உயிர் கொடுத்தது ஒட்டியாட்சிக்கு எதிராகத்தான், 13 திருத்த சட்டத்தை நிராகரித்துத்தான் இவ்வளவு மக்களும் உயிர் கொடுத்தார்கள், அந்த மக்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வைத்தான் நாங்கள் இங்கே நடத்துகிறோம், அந்த நினைவு கூறலுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் இந்த ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துகின்ற பேரவையினுடைய அணுகுமுறையை மாற்றி தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி தீர்வுக்கு பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட கதையை சொல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டை மறைத்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே சுமந்திரனுடைய இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பத்தின் அடிப்படையில், ரணில் விக்ரமசிங்கவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவரை பலப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது திட்டமிட்ட சதி. அந்த பிரகடனத்தை தயாரித்ததில் எழில் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருடைய பெயர் மிக முக்கியமாக பேசப்படுகிறது. அவர் பற்றிய பூரணமான தகவல்கள் விரைவில் எங்களால் வெளியிடப்படும். இந்த செயலை செய்த இந்த துரோக கும்பல், இந்த முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழு மிகப்பெரும் வரலாற்று துரோகத்தை அளித்திருக்கிறது. அவர்கள் அந்த குழுவிலிருந்து விலக வேண்டும். அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற உண்மை மக்களுக்கு அம்பலப்படுத்தப்பட வேண்டும். விளங்க நான் சொல்றது, இவ்வளோ உயிரத்திருத்தர்கள் மத்தியில் தான் அந்த நினைவேந்தலுக்கு மக்கள் போகிறார்கள். நாங்கள் ஊர் ஊராக போய் வந்து ஒரு சர்வதேச விசாரணை வேணும், ஜெனிவாக்குள்ள முடக்கக்கூடாது, மக்களை திரளுங்கள் திரளுங்கள் என்று தான் நாங்கள் பிரச்சாரங்களை செய்தோம்.
இவர்கள் அந்த அறிக்கைகளை வந்து யாருக்குமே காட்டாமல் இரகசியமாக தயாரித்து கொண்டதிலே வாசித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரும் துரோகம் நடந்திருக்கிறது. அரசியல்வாதிகள் மட்டும்தான் இங்கே துரோகம் செய்கிறார்கள் என்பதல்ல, இந்த சிவில் அமைப்புகளும் துரோகம் செய்கின்றன. இதே துரோகங்களில் ஈடுபடுகின்ற சிவில் அமைப்புகள் தான் எல்லாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த பொது வேட்பாளர் நியமனத்திலும் கங்கணம் கட்டி நிற்கின்றன. ஆகவே இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழு தமிழினத்துக்கு மிகப்பெரும் துரோகம் அளித்திருக்கிறது. அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். அதில் யார் யார் இருந்து கூட்டாக இந்த சதி செய்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த எழில் என்ற நபர் யார் என்பது மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அதை நாங்கள் விரைவிலே பகிரங்கப்படுத்துவோம்.